ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு லைவ்ல போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடா ஆண்டவா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு செம்மையாக கதறாங்க. என்னன்னா அடுத்த லவ் ஜோடி, புதுசாக ஒரு காதல், என்னையா இது? ஏற்கனவே ஒரு காதல் அந்த பக்கம் இந்த பக்கம் அலை பாஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கு. இன்னொரு காதல் முளைக்காமே நம்மளை வந்துட்டு மோசம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மூணாவது காதல் வேறையா விளங்கிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் யார் பண்ணுறாருன்னா விக்ரம். முதல் உங்ககிட்ட கேம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பாருனா காதலை பார்த்துட்டு இருக்கேன், நீ உருப்புடியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பூர்ணிமா வந்து நைஸாக கேட்குறாங்க, என்ன காதலை பற்றி பேசுனா வெக்கப்படுற அப்படின் போது அவர் நான் ட்ரை பண்ணுறேன் வரலையேன்றாரு, வரலான்னா விட்டுறியா அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட கருத்து. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, என்ன எதையும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா அப்படின்னா அவர் அப்படி கிடையாது லவ் பற்றியை கேட்குற அப்படின்னு கேட்க அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லு இப்படி திரும்பி பார்க்குறாரு. கேமராவில் எல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ யோ இவர் பார்த்துட்டாரு, யோ ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு மைக்கை வந்து கை வச்சு மறக்கிறார். ரொம்ப ஈஸியாக, ஏன் இது வந்து ரூல்ஸ் பிரேக்குப்பா, ரூல்ஸ் பிரேக்கு. இந்த மைக்கை மறைச்சி பேசுகிறதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். இதை வந்து ஆல்ரெடி வந்து அட்ரஸ் பண்ண சொல்லி நம்மளும் நிறைய இடங்களை சொல்லியாச்சு. ரவீனா பண்ணாங்க, மணி பண்ணாங்க, ஐஷ் எத்தனை வாட்டி மைக்கை கீழே போட்டு பேசினாங்க. இந்த மாதிரி மறைச்சி மறைச்சி பேசுறதுக்கு பேசாமல் எல்லாரோட மைக் ஏற்ற மாதிரி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருங்க, நாங்கள் ஊமை படம் மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட கருத்து. எல்லாமே இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியும் இந்த மாதிரி மறைச்சி மறைச்சி பேசுனா அப்போ நம்மளுக்கு காண்டாகவும் ஆகாதான். சரி சரி, அவர் லவ் பண்ணுற பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தா அதை மைக்கை மறைச்சிக்கிட்டு சொல்கிறாரு. நம்மளுக்கு எப்படி புரியும்? மைக்கை வச்சுட்டு பேசும்போது ஒரு சில பேர் பேசுறது புரிய மாட்டுது, அதுலேயும் குறிப்பாக பிரதீப் பேசுறது ஒரு சில டைம் புரியவே புரியாது. நாலு வாட்டி ரிவைண்ட் பண்ணால் தான் ஸ்லோ மோஷனில் வச்சால் தான் அவர் சொல்கிறதுல ஒரு சில விஷயங்கள் புரியும். அப்புறமா கடைசியில் இவங்க என்ன சொல்லிடுறாங்க, சரி சரி கவலைப்படாத, நீ பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பூர்ணிமாக்கு தெரிஞ்சிச்சுல அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மாயா கடை சொல்லுவாங்க, மாயாக்கு தெரிஞ்சால் ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி தான் போகுது. சரி நீங்கள் சொல்லுங்கள், புதுசாக இந்த மாதிரி ஒரு காதல் மலர்ந்துருக்கு, இந்த காதல் உருப்படுமா இல்லை நாசமாக போயிடுமா? எல்லாம் கேம் விளாட வந்தாங்கன்னு பார்த்தா அவங்கவுங்க ஒரு ஒரு பொண்ணு செட் பண்ணிட்டு இங்கே வந்து லைஃப்பில் செட்டில் ஆகி போகலான்னு நினச்சி வராங்க போல இருக்குது. ஒன்றும் வந்து சொல்கிறதுக்குல இதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரணும். ஏதாவது மேட்ரிமோனி வெப்சைட்டில் போய் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாவே நல்ல பொண்ணாக கிடைக்க போகுது, நல்லா அழகாக. இங்கே வந்து நம்ம உயிரை வாங்கினு நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கடுப்பேற்றிட்டு போங்க என்கிட்ட அப்படி நம்ம இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்து ஒரு சூப்பரான வழிகளை சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.